முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே உருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை போரூரிலிருந்து இன்னைக்கு நாம் தைப்பூசத்தோட சிறப்புகளையும் முருகர் திருமேனிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதிகாசங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா தைப்பூசத்தை அன்னைக்கு தான் இந்த உலகமே தோன்றியதா ஒரு பதிவு இருக்கு. ஞான கடவுளான முருகப்பெருமான் தார்காசுரன் என்ற அசுரனை வதம் பண்ண நாள் இந்த நாள். இந்த நாளை வந்து பழனியில ரொம்ப சிறப்பா காவடி எடுத்து பக்தர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. பழனியில மட்டும் இல்ல, எல்லா முருகன் ஆலயங்கள்லயும் பாத்தீங்கன்னா தைப்பூசம் வந்து ரொம்பவே சிறப்பா கொண்டாடப்படுது. சிவபெருமான் உமாதேவியோட சிதம்பரத்துல ஆனந்த நடனம் ஆடி காட்சி கொடுத்ததும் இந்த தைப்பூச நாள்லதான். தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரமும் பூச நட்சத்திரம் தான். அதனால இந்த தைப்பூச தன்னைக்கு குரு வழிபாடு பண்றதும் அவ்வளவு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்றாங்க. வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் தை மாதத்துல வந்த வெள்ளிக்கிழமையும் புனர்பூசமும் சேர்ந்த நன்னாள்ல ஜோதியானார். அதனால இன்னைக்கும் வடலூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மேட்டுக்குப்பத்துல வள்ளலார் விழாவை அன்னைக்கு அவ்வளோ விமர்சனையா இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. மலேசியா பத்துமலை முருகன் கோவில்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமா காவடி எடுத்து கொண்டாடுறாங்க இந்த தைப்பூசத்தை. இவ்வளவு நல்ல நாள்ல நம்ம இன்னைக்கு முருகப்பெருமானோட இன்னைக்கு நாம 3 இன்ச் முருகர்ல இருந்து 1 அடி முருகர் வரைக்கும் இருக்கக்கூடிய திருவுருவச் சிலைகள் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இந்த முருகர் பாத்தீங்கன்னா 3 இன்ச்ல இருக்கார். வீட்டுல சின்ன அளவுல நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முருகனோட திருவுருவ மேனிய வாங்கிக்கிறாங்க. பக்கத்திலேயே வள்ளி தேவயானை. இந்த ரெண்டு பேர்ல யாரு வள்ளி யாரு தெய்வயானை, இது வந்து எல்லாருக்குமே நிறைய டவுட் இருக்கும். பாத்தீங்கன்னா வலது பக்கம் இருக்கிறது வள்ளி, இடது பக்கம் இருக்கிறது தெய்வயானை. அதுக்கு அடுத்து நீங்க பாக்குறது 5 இன்ச்ல இருக்கக்கூடிய முருகர், பக்கத்திலேயே வள்ளி தெய்வயானையோட. இந்த முருகர் எல்லாமே தனித்தனியாவும் கிடைக்கும், ஆனா இன்னைக்கு வள்ளி தெய்வயானை பக்கத்தையோட வச்சு காமிச்சிருக்கிறோம். அத மாதிரி இது வந்து 9 இன்ச்ல இருக்கக்கூடிய முருகர். இது பாத்தீங்கன்னா பாலமுருகர். எனக்கு பேர் எல்லாம் வேணாம், பக்கத்துல வேற யாருமே இருக்க வேண்டாம், எனக்கு முருகர் குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய முருகன் வேணும் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த முருகரை வாங்குறாங்க. இதுவும் உங்களுக்கு 10 இன்ச் ஹைட்ல இருக்கு. இதை விட சின்ன சைஸ்லயும் இதே மாடல்ல முருகர் இருக்கார். அத மாதிரி இது பாத்தீங்கன்னா 7 இன்ச் அளவுல இருக்கக்கூடிய முருகர். பக்கத்துல முருகருக்கு ரொம்ப பிரியமான மயில் இருக்கு. அத மாதிரி இந்த முருகர் பாத்தீங்கன்னா 12 இன்ச் முருகர், வள்ளி தேவயானையோட ரொம்ப அழகா காட்சி தர்றாரு. இங்க இருக்கிற முருகரையும் நீங்க பார்க்கலாம். இந்த முருகர் இப்ப புதுசா வந்திருக்கிறாரு. சூப்பர் ஃபைன் குவாலிட்டின்னு சொல்லுவோம் கிராஸ்லயே. இது ரொம்ப நல்ல மெட்டல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. முருகர் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருப்பாரு. மேல அது குழந்தை முருகர், பால முருகர்ன்றதுனால அந்த கொண்டெல்லாம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப அழகா இருக்கு இந்த விக்கிரகம். அது மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய முருகர் அழகா திருவாச்சி எல்லாம் வச்சு பக்கத்திலேயே மயில் வேலோட காட்சி தர்றாரு. அதுவும் பாத்தீங்கன்னா 4 இன்ச்சு. நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது 51 செய்யப்பட்ட முருகப்பெருமானை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். வள்ளி தெய்வயானையோட ஏக பீடத்துல, அதாவது ஒரே பீடத்துல அழகா காட்சி தர்றாரு பஞ்சலோகத்துல செஞ்ச முருகர். இது பாத்தீங்கன்னா நம்ம அபிஷேகம் பண்ணி கிளீன் பண்ணிக்கிற மாதிரி இதை தனித்தனியாவும் எடுக்கவும் முடியும். அழகா திருவாச்சியோட இருக்கு.
பக்கத்துல இருக்கிற முருகர் திருச்செந்தூர் முருகர். திருச்செந்தூர் முருகருக்கு பாத்தீங்கன்னா வேல் இருக்காது, இப்படிதான் இருக்கும். சோ அந்த முருகர் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பின்னாடி இருக்கக்கூடிய முருகர் 10 இன்ச் முருகர், வள்ளி தேவயானையோட அழகா சேவல் கொடி. இது நம்மளுக்கு பஞ்சலோகத்துல வரும்போது சேவல் கொடியும் சேர்ந்து வரும். அதே மாதிரி 1 அடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளி தேவயானையோட. இது எல்லாமே 51 செஞ்சது. பக்கத்துல பாத்தீங்கன்னா வேல் வழிபாடு, அதுக்கு பாத்தீங்கன்னா வேல் நிறைய பேர் கேக்குறாங்க. இது பித்தளையிலயும் இருக்கு, ஆனா இந்த இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற வேல் எல்லாமே 51 செய்யப்பட்டது. வீட்டுல வழிபாட்டுக்காக வாங்கிக்கிறாங்க. இது கோவிலுக்கு கொடுக்கறதுக்காக ஒருத்தவங்க வாங்கினாங்க. அதுலயே இன்னொரு வேலை தான் நீங்க பாக்குறீங்க. அதோட ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அந்த வேல் வந்து மயில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்போட இருக்கும். அதை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இது மட்டும் இல்ல, நீங்க ஆறுபடை வீடுல எந்த முருகப்பெருமானோட திருவுருவம் கேட்டீங்கன்னாலும் 51 எங்களால செஞ்சு கொடுக்க முடியும். இவ்வளவு பெருமை வாய்ந்த நமக்கு ஞானத்தையும் செல்வத்தையும் வீரத்தையும் அள்ளி வழங்கக்கூடிய முருகப்பெருமான இந்த தைப்பூச நன்னாள்ல நம்ம வீட்டுக்கும் நாம வரவேற்கலாம். நன்றி, வணக்கம்.